வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டிஃபன் ரெசிபி. ஸோ நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே வந்து ரவா கிச்சடி வந்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ செய்யறதுக்கு தேவையான பொருளும் சேமுறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கப், அதாவது மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து ரவை எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு வெறுமனே ஒரு ட்ரை கடாயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெசிபிக்கு நீங்கள் வந்து ரோஸ்டட் ரவா யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட மறக்காமல் இந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கிச்சடி வந்து நல்லா உதிரி உதிரியாகவும் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு. ஸோ இது வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து அதோடய கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி வந்து கலரி விட்டுட்டே வந்து நல்லா வந்து அதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரவையை, ரவை வந்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இது வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக வந்து நான் வந்து அதே கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 இன்ச் சைஸ் அளவுக்கு வந்து பட்டை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 கிராம்பு, கூட வந்து ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ஹோல் கரம் மசாலா தான் நம்ம பிரிஞ்சி லைக் நம்மளோட கிச்சடிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்க போகுது. அடுத்ததாக வந்து நம்ம இதில் வந்து 1 இன்ச் சைஸ் அளவுக்கு வந்து இஞ்சி வந்து தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கூட வந்து காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாய் வந்து நீட் வட்டத்தில் கீறி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் பிங்க் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதே டைம் இஞ்சியை வந்து நல்லா அதோட ராஸ்மெல் போயிடணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயம் வந்து நம்ம சைட் பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்க எண்ணெயில் வந்து நம்ம இதில் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக உடச்சி வச்சுருக்கேன். முந்திரி வந்து அந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். ஸோ அதுவும் வந்து நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கிச்சடிக்கு வந்து நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து இதில் வந்து 1 கொத்து அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான காய்கறி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 கேரட் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அப்புறம் 5-6 வந்து ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் இது வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம கிச்சடியில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்க போது. அப்புறம் அது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ காயெல்லாம் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ காயெல்லாம் வந்து 1-2 நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சு. நம்ம இதுக்கு வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த கப்பில் வந்து ரவை மெஷர் பண்ணி எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் காய்க்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரவைக்கு மட்டும் 1 கப் ரவைக்கு வந்து 3 கப் அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு தேவைப்பட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதி வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம கிச்சடியில் வந்து கெட்டிப்படாது. ஸோ இது வந்து நல்லா அப்போ தான் உதிரி உதிரியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரவை சேர்த்தோன்னா உடனே அதில் இருக்கிற தண்ணியெலாம் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு, நல்லா கெட்டியாகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இது நல்லா கலரி விட்டுட்டு ஃப்ளேம் வந்து லோ பண்ணி விட்டுடுங்க. ஃப்ளேம் லோ பண்ணிட்டு அது மேலே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம மூடி போட்டுட்டு இது வந்து 3-4 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வந்து நம்ம ரவை வந்து நல்லா வேகட்டோன்னு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 4 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம ரவைலாம் வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்துருக்கு. இப்போ இது மேலே வந்து ஃபைனலாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வந்தாங்க, சூப்பரான கம கமம் நம்ம கிச்சடி ரெடி. ஃபைனலாக வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து 1/2 இலுமிச்சப்பழம் சாறை வந்து மேலே புழிஞ்சிடலாம். ஸோ இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு கிச்சடிக்கு. இதால் தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அதுதாங்க அருமையான கிச்சடி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க, இது வந்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது நம்ம கிச்சடி.
இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து நம்ம ரவா கிச்சடி வந்து கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்பவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டிஃபன் ரெசிபி இது. இது வந்து நீங்கள் சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டாலே நல்லா சூப்பரான காம்பினேஷன். ரொம்ப ஈஸியான ரெசிபி, நல்லா விரும்பி குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறிலாம் நிறையா இருக்குது, ஸோ ரொம்ப சத்தான ரெசிபியும் அது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்சு கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க, அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.